எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒருவேளை நிறைய பேருக்கு நன்மை செய்திருப்போம், ஆனால் அதுக்கு பிரதிபலனாக நன்மை வராவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் துன்பம் வராமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகராக எழும்பி இருக்கிறது நம்முடைய கண்கள் காண்கிறது. இந்த துன்பப்படுத்துகிறவருடைய கைகளுக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்போமே, ஆனா அதற்கு பதில் உண்டோ இந்த உலகத்தில் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் நீங்களும் நானும் கேட்கலாம். இல்லை, அந்த பதிலைத்தான் இன்றைக்கு எல்லாம் உள்ள இறைவன் நன்மை ஆண்டவராக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார், காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சங்கீதம் 7:1 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் என்று சொல்லி வேதவசனம் அருமையாக சொல்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன், நிபந்தனை என்ன? வாட் இஸ் தி கண்டிஷன்? நீங்களும் நானும் இயேசுவை நம்பணும், கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பும் பொழுது நமக்கு விரோதமாய் வார்த்தைகளை காரியங்களை செய்யக்கூடிய துன்மார்க்கமான மனிதர்கள், துன்மார்க்கருடைய கைகளுக்கு கர்த்தர் உங்களையும் என்ன செய்வாரா? ரட்சிப்பாராம். துன்பப்படுத்துகிறவர்கள் கைகளுக்கு நீங்களாக மீட்டெடுத்து உங்களையும் என்னையும் ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை வேதாகமத்தில் நிறைய உதாரணங்கள் உண்டு, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுப்பது நலம் என்று சொல்லி விரும்புகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க, குழியில் தூக்கி போடப்படுகிறான், விற்று போடப்படுகிறான், சிறைச்சாலையில் தூக்கி போடப்படுகிறான். எங்கு சென்றாலும் அவனுடைய வாழ்க்கையில் வேதனையை மாத்திரமே சந்திக்கிறான். தன்னுடைய சகோதரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளை பார்க்கும்படியாக செல்கிறான். நடந்தது என்ன? குழியில் தூக்கி போடப்படுகிறான், வெட்கப்படுகிறான், இறுதியில் சிறைச்சாலையில் தூக்கி போடப்படுகிறான். அவன் வேலை பார்த்த வீடுகளிலும் உண்மையாக இருக்கிறான், அங்கேயும் அவனுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறுகிறத பார்க்க முடிகிறது. சென்ற இடங்களிலெல்லாம் வேதனை, அவமானம், நிந்தை. நான் நன்மை செய்யத்தானே ஆண்டவரை நினைத்தேன், என் வாழ்க்கையில் பழுதொன்றும் இல்லையே, குற்றம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கதறி இருக்கக்கூடும். ஆனால் அவன் ஒன்றை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். அன்பின் ஆண்டவராகிய கர்த்தரை உறுதியாக அவன் பிடித்து கொள்ளுகிறான், அவரே நம்புகிறான். ஆண்டவரே, நான் குழியில் இருந்தாலும் சரி, விற்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் தூக்கி போடப்பட்டாலும் சரி, எனக்கு நீரே கண்மலை என்று சொல்லி கண்மலையாகிய கர்த்தரை அவன் நம்புகிறான். ஹல்லேலூயா. கண்மலையாகிய கர்த்தரை நம்பினபடினால அவனுடைய துன்மார்க்கர்களின் கைகளுக்கு எல்லாம், அவனுக்கு எதிராக வந்த துன்மார்க்கரின் கைகளுக்கெல்லாம் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை மீட்டெடுக்கிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, அவனுக்கு எதிராக செயல்பட்ட சகோதரர்களும் குடும்பமும் அவனை தேடி வருகிறதை கர்த்தர் அற்புதமாக அவனுக்கு நகர்த்தி காண்பிக்கிறார், செய்து காண்பிக்கிறார். ஒருவேளை நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, என்னுடைய துன்மார்க்கர் எனக்கு விரோதமாக அநியாயமாய் காரியங்களை செய்யும்படியாக முற்படுகிறார்களே ஆண்டவரே, நான் வேலை பார்க்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், ஒருவேளை ஆலயங்களில், ஊழியத்தின் பாதையில் நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து பேசும்படியாக விரும்புகிறார். நீ என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு, என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு, துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருடைய கைகளுக்கும் உன்னை நான் மீட்டெடுப்பேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னுடைய கைகளிலிருந்து உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்புவோமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் நீ தருகிற இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்பும் பொழுது துன்மார்க்கருடைய கைகளுக்கு கர்த்தர் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறீர், மீட்டெடுக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுவாமி, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தனியாக, குடும்பமாக, சபையாக, ஊழியர்களாக உமையே நம்பி சார்ந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலமாக துன்மார்க்குடைய கைகளுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.